இன்றைக்கு நான் யாக்கோபு என்கிற ஒரு சின்ன நிருபம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். யாக்கோபு என்கிற நிருபத்திலே மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மூன்றாம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். யாக்கோபு என்கிற இந்த ஒரு முக்கியமான அப்போஸ்தலன், சபை தலைவர், அநேக நல்ல நீதி போதனைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இது ஒரு ப்ராக்டிக்கல் எபிசல், நடைமுறைக்கு அடுத்த போதனைகள் அறிந்த ஒரு நிருபம் என்று இந்த யாக்கோபு நிருபத்திற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவயவம், சரீரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவயவம் நாவு. நாக்குன்னு சொல்லுவோம், நாவுன்னு சொல்லுவோம். இந்த நாவு அதனுடைய தன்மைகளை குறித்தும் நன்மைகளை குறித்தும், அதை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்பதை குறித்தும், நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்தும், எது சரி எது தவறு, எதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்பதை குறித்து சொல்லி, நல்ல உதாரணங்களோடு அந்த ஒரு சிறிய அவயவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயன்படுகிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்கு சொல்லியிருக்கும். நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள், படியுங்கள். அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிப்பதற்கு ஏதுவாக நான் அதை ஒரு தூண்டுதலாக ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இதை ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் என்றால், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இது எனக்கு எழுதியிருக்க மாதிரி. நாக்கை பற்றி சொல்லும்போது, நாக்கை பற்றி சொல்கிறதுக்கு எடுத்த எடுப்பில் யாக்கோபு வந்து என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் என்றால், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இப்போது ஏன் போதகராகாது இருப்பீர்களாக அப்படின்னு போட்டிருக்குன்னு சொன்னால், போதகருடைய முக்கியமான வேலை பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், நாக்கு வாய் பேசிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் பேசுறது அவருக்கு வேலை. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறது அவருடைய வேலை. இதை இன்னொரு விதமாக யோசித்து பார்த்தால், இந்த போதகராகிறதுக்கு சொல்லும்போது ஆசிரியர்களாக அப்படின்னும் அதில் போட்டிருக்கோம். டீச்சர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ப்ரீச்சர்ஸ்ன்னு இல்லை, டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளியிலே படித்து கொடுக்குற ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு பிரயாசப்படுமோ பிரயாசப்படணும், போதகர்கள் போதகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படணுமோ நீங்கள் பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் இதை பற்றி இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது, சொல்கிற காரியம் நான் உங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொல்கிறேன் அப்படின்றத யோசித்து வச்சுக்கிட்டு, இங்கே யாரும் எனக்கு சொன்னார், என்னை பற்றி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் இந்த ஆலோசனையை ஆண்டவருடைய ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நாக்கு, நாவு, இதை பற்றி மூன்று உதாரணங்களையும் கொடுத்துருக்கோம்.
ஒன்று, கடிவாளம். இன்னொன்று, அந்த கப்பலை திருப்புறதுக்கு வச்சிருக்கிற என்ன வார்த்தை இங்கே போட்டு, கப்பல்களை பாருங்கள், மகா பெரியதாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி இடம் எதுவோ அதற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கான் அப்படின்னு. கடிவாளம் அப்படின்றது ஒன்று, சுக்கான் அப்படின்றது ரெண்டு. இந்த கடிவாளம் சுக்கான் என்கிற இந்த ரெண்டு உதாரணங்கள் இங்கே இந்த நாக்கை சம்பந்தப்படுத்தி ஏன் பேசியிருக்குன்னு சொன்னால், அதனால பெரிய நன்மைகள் உண்டாக முடியும். சின்ன காரியம்தான், அதனால பெரிய நன்மைகள் உண்டாக முடியும் அப்படின்னு நமக்கு படித்து கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு சின்ன உதாரணம். ஒன்று கடிவாளம், இன்னொன்று சுக்கான். இந்த கடிவாளம் இந்த குதிரைக்கு போட்டு, இப்போ நம்ம அதிகமாக குதிரை வண்டி அதெல்லாம் பார்த்தது இல்லை, நாங்கள்லாம் குதிரை வண்டி நிறைய பார்த்துருக்கோம். அந்த குதிரைகளை வளர்க்குறவங்க, அதை பயிற்சி கொடுக்குறவங்க, வண்டியில் ஓடுறதுக்கு எங்கே திரும்பணும், எங்கே திரும்பக்கூடாது, எப்போ நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த வாய்க்குள்ளே போடுற அந்த கடிவாளத்தில். அதை சிறு வயதில் அதை கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய மிருகம், ஒரு சின்ன மனுஷன், அதை என்னென்னலாம் செய்யணுமோ எங்கெல்லாம் போடுமோ திட்டுறோம். அதே மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாக்கை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து பெரிய நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாக முடியும் அப்படின்றத ஒரு உதாரணமாக படித்து கொடுத்து. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சுக்கான். சுக்கான் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் ஹெல்ம் அப்படின்னு இருக்கும், HELM ஹெல்ம் அப்படின்னு இருக்கும். அந்த சுக்கான் வந்து உழவு தான் இருக்கும். அந்த கேப்டன் வந்து அதில் உட்காந்து அதை அப்படி எப்படின்னு வார், அந்த பெரிய கப்பல் சுற்று சூழ்நிலை சில சமயங்களில் பயங்கரமாக இருக்கும். புயல் காற்று வீசும், அலைமோதும், கடலில் தண்ணீரில் போகணும் அப்படின்ற நேரத்தில் இந்த சின்ன சுக்கான் அதை நடத்துகிற வச்சு பயன்படுத்துகிற அந்த கேப்டன் அவ்வளோ பெரிய ஷிப்பையும் எங்கே போகணுமோ, எந்த திசைக்கு போகணுமோ, எங்கே போய் சேரணுமோ பத்திரமாக சேர்த்தார். எனக்கு இந்த நாக்கை பற்றி நினைக்கும் போது இதை, இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பயன்படுத்திட்டா வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்முடைய லட்சியங்களை அடைய முடியும், முன்னேற்றமாக இருக்க முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்கிறத நாம் கவனிக்க முடிகிறது. ரெண்டு நல்ல உதாரணம். இன்னொன்று அதில் போட்டிருக்கு, அது பயங்கரமான உதாரணம். என்ன அப்படின்னு சொன்னால், நெருப்பு. ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடும், பழமொழி படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன வார்த்தை தப்பா தவறா, உண்மையாக பொய்யா பேசுகிறத அடிப்படையை வச்சு காட்டை கொளுத்துறதை விட பயங்கரமான ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் மனபாரங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கொண்டு வந்து விடுகிறது. இப்போது பைபிளில் ஏதோ வந்து நம்ம யாரோ சொன்னாங்க வச்சாங்க அப்படின்றது இல்லாமல், இந்த பைபிள் வாசித்தே நம்ம வந்து இந்த நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தக்கூடாது என்கிறத கவனிக்கிறதுக்கு அந்த ஆண்டவர் வந்து மூணு அருமையான உதாரணத்தை அங்கே போட்டிருக்கார். அதில் இந்த மூணு உதாரணங்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கவனித்து பார்க்கும்போது, இதில் வந்து முழு சரீரம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குக்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது
எட்டாம் வசனம். இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்கிறார். இது சாதாரணமாக நம்ம பார்க்கவே முடியாது, ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அது எவ்வளவு பயங்கரமானதுன்றது. ஒரு கிணத்துல, இப்போ சாலை கிணறு இருக்குது, ஊர் முழுதல இருந்து அந்த காலத்தில் அங்கே தான் போய் தண்ணி எடுக்க வருவோம். ஏன்னா அந்த கிணறுல வர்ற தண்ணி நல்ல தண்ணி. வேறு எந்த கிணறுல போய் போட்டாலும் இங்கே நமக்கு அங்கே ஒரு கிணறு இருந்தது, இங்கே ஒரு கிணறு இருந்தது, அங்கே ஒரு கிணறு இருந்தது, மூணு கிணறு இருந்துச்சு. நான் படிக்கிற காலத்தில் உப்பு தண்ணி இருந்தது. இங்கே பக்கத்தில் கடம்பார் குளம் இருக்குது, அது நல்ல தண்ணியாக இருக்கும். ஆறில் ஓடுற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். இங்கே கிணறு வெட்டினா உப்பு தண்ணியாக வரும். இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துலேருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து வராது. ஒன்று உப்பு தண்ணி வரும், அல்லது நல்ல தண்ணி வரும். ஆனால் ஒரே ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருந்தால் நல்லது வரும். இந்த நாக்கு, ஆமாம், உப்பு தண்ணியும் வரும், நல்ல தண்ணி வரும். சின்ன உதாரணம் தான். அதை எப்படி நம்ம மனசில் வச்சுக்கிறோம், எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோம், எவ்வளோ கவனமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது, இதில் இங்கே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. கோயில் போகும்போது பாட்டு பாடுறோம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி சொல்கிறோம். வீட்டுக்கு போனவுடனே அதே நாக்கு பயன்படுத்தி திட்டுறோம். சில சமயத்தில் திட்டுறோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாமல் கெட்ட வார்த்தை சொல்லி, ஒரு கிணத்துலேருந்து ரெண்டு தண்ணி வர்றதில்லை, ஒரே ஒரு இடத்துல இருந்தால் ரெண்டு தண்ணி வருது, நாக்கிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி. நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நாகர்கோவிலேருந்து இப்படி வரும்போது ஒரு இதை வாசித்து படித்து யோசிச்சுட்டே வந்தேன். எனக்கு இங்கே நிறைய மாணவ மாணவிகள் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த சின்ன வயசுலேயே நம்ம ஒன்று ரெண்டு காரியங்களும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உடனே தீர்மானம் பண்ணேன். சரி, இன்றைக்கி இந்த நாக்கு பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம். இதில் முழுவதும் அப்படி தான் இருக்கு. பதினெட்டு வசனம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறாரு, நாக்கு பற்றி சொல்கிறாரு, ஒரே மரம், ஒரு மரத்திலிருந்து ரெண்டு விதமான பழம் பழுக்காது. இங்கே நாங்கள் இருக்கும்போது ஒரு மரம் இருந்துச்சு, அதில் வந்து ஒட்டு மரம், ஒட்டு மாமரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சைடில் போகிற கொப்பிலிருந்து வர்றது இனிக்கும், இன்னொரு சைட்லேருந்து வர்றது புளிக்கும். அப்போ எல்லோரும் அந்த மரத்தை கொஞ்சம் விசேஷமாக சொல்லுவாங்க, இங்கே பறி, அங்கே பறி, இங்கேருந்து பறிச்சிடாது, அங்கேருந்து பறிச்சிடாது. சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக வேலை பார்த்துருக்கோம். பொதுவாக ஒரு மரத்தில் ரெண்டு விதமான பழம் பழுக்கிறது, பழுக்கிறதே இல்லை. நல்ல மரம் நல்ல கண்ணி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கண்ணி கொடுக்கும். அத்தி மரத்தில் வேறு பழம் பழுக்காது. அதே மாதிரி மரம், இப்போ நான் யோசித்தேன், நாக்கு மட்டும் அதுக்கு எலும்பு இருக்கையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இங்கே உழையும் அங்கேயும் உழையும், இங்கேயும் உழையும் அங்கேயும் உழையினா வளைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினச்சா அது இப்படியும் பேசும் அப்படியும் பேசுனா தெரியுது. சரி, அது சரியில்லை. வளைஞ்சா வளைஞ்சிட்டு போட்டுனா அது சரியாக, அதை வந்து இந்த சுக்கம் பயன்படுத்துகிற மாதிரி, கடிவாளம் போட்ட மாதிரி. இதே ஒன்னாவதிகாரத்தில் 19 வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும்
இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வச்சு அது ஒன்று சொல்லிட்டு விட்டோமேன்னு சொல்லி நினச்சாரோ என்னவோ தெரியல. அங்கே ஒரு வசனத்தில் சொன்னது இப்போ ஒரு அதிகாரம் முழுவதுலேயும் அந்த நாக்கு பற்றி விளக்கமாக சொல்கிறார். இங்கே ஒரு கிணத்துலேருந்து ஊற்றிலிருந்து ரெண்டு தண்ணி வர்றதில்லை, ஒரு மரத்துலேருந்து ரெண்டு பழம் பழுக்கிறதில்லை, ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் இந்த ரெண்டு வருது. கோயிலுக்கு போகும்போது ஆண்டவரை துதிக்கிறோம், மற்ற வாழ்க்கையின் காரியங்கள் நடத்தும் போது சபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே ஊற்றிலிருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறாரு ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இதில் வந்து இன்னொன்று சொல்கிறார், எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் நல்லா விளங்கிக்கிறதுக்கு அதில் ரெண்டு மூணு காரியம் சொல்கிறார். உங்களில் ஒருவன் சகலவிதமான மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. எங்க இருக்கு? ஏழாம் வசனத்தில். இன்னைக்கு யானை அதை டேம் பண்ணிடுறாங்க, முக்கியமா டேம் சர்க்கஸ்லேயோ அல்லது மிருக காட்சி சாலைகளுக்கோ நான் போகும்போது அது வந்து டேம் பண்ணியிருக்காங்க. நான் சில வீடுகளுக்கு ஜோமனை போயிருக்கேன், ஜோமனு முன்னால் அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சாப்பாடு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக போவோம். ஏன்னா நல்லா ஜபம் பண்ணி முடித்தா அவர் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் சில இடத்துல போகும்போது உடனே சாப்பாடு கிடைக்காது, வந்த உடனே அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்கள்லாம் பேசி முடித்து சொல்லி அதில் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நாலு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த நாலு பிள்ளைகளும் என்ன ஏது எல்லாம் சொல்லி எடுத்து முடித்து அதில் யாராவது கல்யாணம் கட்டியிருந்தாங்கன்னா அந்த ஆல்பம் எல்லாம் கொண்டு வந்து அது நீங்கள் பார்க்கணும், அவங்க இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்லி ரொம்ப நான் அதை தவறாக சொல்லலை, நல்ல நல்ல அனுபவங்களையும் சேர்த்து படிக்கிறேன். இப்படி நான் இருக்கும்போது ஒரு வீட்டில் இவ்வளோ பையன்தான் இருப்பான், அவனை வந்து அந்த அம்மா வந்து அவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க, இந்த பையன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமோ பாஸ்டர், நீங்கள் பார்க்குறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேருந்து மூணாவது மாடிக்கு பண்ணி படி ஏறி போக வச்சு, இப்போ இப்போ இல்லை முந்தி தான் அது மடமடன்னு நடந்துட்டேன்னா இப்போல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாது. அங்கே போய் மொட்டை மாடின்றோம், மொட்டை மாடியில் போய் அங்கே ஒரு மூலையில் ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டியில் புறா வளர்க்குறான் சின்ன பையன், புறா வளர்க்குறான். அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, காட்டுடா காட்டுடா பாஸ்டர் இருக்காரு காட்டுடா. அந்த பையன் அதில் ஒரு புறாவை பிடிச்சான், அதுக்கு என்னதோ பேசினான், பேசிட்டு அப்படி விட்டான். அது போய் போயே போச்சு நினச்சிருந்தேன், நான் நினச்சே போயே போச்சுன்னு விசில் அடித்தான். இங்கே உட்கார் நீ அட்டா அட்டா, ஒரு புறா எப்போ தப்பி போகலான்னு இருக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிராணி, அது திறந்து விட்டு ஒரு பையன் விட்ட உடனே அது மேலே போகுது, பட்டம் பறக்கிற மாதிரி மேலே போகுது, போய் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு திரும்பி வந்து இங்கே உட்காருனா இங்கே உட்காரு. அது கூட எனக்கு ஆச்சரியமாக இல்லை, பாருங்க பாஸ்டர் நான் செய்கிறேன்ட்டு மறுபடியும் இன்னொருக்க விட்டான், விட்டுட்டு இப்போ அதுக்கு எந்த ஒரு விசில் ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமாக கொஞ்சம் சத்தம் விசில் அடிக்கிறான், அது வந்து அங்கேருந்து பல்ட்டி அடிச்சு
நான் சாதாரணமான ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நம்ம நினைக்கூடாது. ஒரு சின்ன பையன் இந்த காட்டு மிருகத்தை பறவைய இப்படி பயிற்சி கொடுத்துருவேன். அப்போ நான் வந்து என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே சில இடத்துல போகும்போது சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், நல்லா பேசுவான், ஒழுங்காக பேசுவான். கேட்க எப்படி இருக்கு, கேட்க எப்படி இருக்கு? அப்போ கவனமாக பேசணும், நல்ல காரியத்தை பேசணும், உண்மையை பேசணும், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அமைதி காக்க வேண்டிய நேரத்தில் அமைதி காக்கணும். இது எல்லாம் இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே வருது. அதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு உதாரணம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எப்படி ரெண்டு ரெண்டுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஞானம் இந்த வாயிலிருந்து வருது. ஞானம் அந்த 13-14 வாசிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கும். உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் ஒன்றும் அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு நற்கிரியர்களில் நல்ல நடக்கை காண்பிக்கிறான். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் வீர விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவருமாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. ரொம்ப படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னால் வேற எங்கேயும் போய் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ல. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்தா என்ன வார்த்தையெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். சில சமயத்தில் நம்ம யோசனை இல்லாமல் அலட்டுறது, வாயாடின்னு பேர் வாங்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமாகவும் ஜென்மஸ்வாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சிகளும் சொல்லிட்டு நல்ல வேளை கடைசி கடைசின்னு சொல்றாரு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் இது எங்களுக்கு மனப்பாடம் சொல்லும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எங்களுக்கு மனப்பாடம் சொல்லும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமாகவும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியாலும் நிறைந்ததாயும் பட்சமாதம் இல்லாதையும் மாயமற்றதுமாக இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த கனி அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபிலிருந்து கலாத்திற்கு திருப்பணும் ஏன்னா தான் பொதுவாக படிச்சிருக்கோம். ஆவியின் கனியோ அப்படின்னு அங்கே தான் படிச்சிருக்கோம். அது இந்த நாக்கை சரியாக பயன்படுத்தி அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆவியின் கனிகள் எப்படி வெளிவர்றதுன்றதை பற்றி சொல்லும்போது அந்த கலாத்தியர் 5:22-23 சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை இங்கே மறுபடியும் திருப்பி சொல்கிற மாதிரி அந்த ஆவியானவர் தானே எழுதினார். யாக்கோபு எழுதும்போது பவுலப்போஸ்தலன் எழுதும்போது அந்த காரியத்தை எப்படி கொண்டு வந்து சுற்றி வளைச்சி மறுபடியும் இங்கே வாசிக்கும் போது அங்கே வாசிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை படித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது 7 காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது சாலமோன்னு சொல்கிறார். அறுவருக்கக்கூடிய 7 காரியங்கள் இருக்கிறது. அந்த 7 காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்கிறாரு. 6:16-19 வரைக்கும் நீங்கள் அதை ஒரு நேரம் படித்து வச்சுக்கணும். அது 7 காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியம், 9 காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்போ 7, 9, 16 பரவாயில்ல. அப்போது இந்த 9 காரியத்தை எப்படி படிக்கணும்னா கலாத்திய ராஜாதிகாரத்தை எடுத்து படிக்கணும். அப்போது நீதிபொழிகள் கலாத்தியர் இங்கே யாக்கோபு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று கவனம் வச்சுக்கோங்க, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நியாய தீர்ப்புக்கு வரும்போது நம்ம கணக்கு கொடுக்கணும்.
நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுகிறோன்றதை இன்றைக்கி எண்ணி வச்சுருக்காங்க சில நிபுணர்கள். மனிதனுடைய இயல்புகளையும் அவனுடைய குணலட்சணங்களையும் பழக்க வழக்கங்களையும் எப்படி கண்டுபிடிக்கணும், மனோதத்துவ ஞானிகள் வந்து அவன் பின்னாலேயே போய் எத்தனை முறை என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறான்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்து, அது 10,000 2,000 இல்லை, ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை வயசாச்சு நமக்கு, இத்தனை வயசுக்கு எத்தனை வார்த்தை பேசுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளின் நிமித்தம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது எங்கே நம்ம, ஏன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் போதகராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து போங்க, ஆசிரியாக இருக்கிறதுக்கு யோசித்து போங்க, ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கு யோசித்து நீங்கள் போங்க, ஒரு அம்மாவாக இருக்கிறதுக்கு ஒரு யோசித்து போங்க, ஏன் அப்படின்னா இவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கு இந்த ஒரு நாள் ஆரம்ப ஆராதனையிலே நான் உங்களோடு கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாகர்கோவிலிருந்து வண்டியில் வரும்போதே யோசித்து அதை அப்படியே பார்த்து வரும்போது, ஆண்டவர் என்னுடைய வாய்க்கு சங்கீதக்காரன் சொல்கிறார், கடைசியில் ஜபம் என்ன ஜபம், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் பையும். வாட்ச்மேன் எதுக்கு, தப்பான காரியம் எதுவும் நுழைஞ்சிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது, நல்ல காரியம் வெளியில் போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். வாட்ச்மேன் ஆண்டவர் நமக்கு ஒரு வாட்ச்மேனாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க, தேவதூதர் கொடுத்துருக்காரு, ஆவியானவர் கொடுத்துருக்காரு, ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பாடங்களை கற்பிக்கக்கூடிய பெற்றோர்களை கொடுத்துருக்கிறாரு, ஆசிரியர்கள் கொடுத்துருக்காரு, போதைகளை கொடுத்துருக்காரு, சபையை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு காரியம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. அதனால் இன்றைக்கு இன்னொரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுத்தப்படி நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக நான் பேசி பேச்சில் எந்த காரியங்களில் கவனமாக இருக்கணுமோ கவனமாக இருந்தேன், எந்த காரியத்தில் நான் வந்து நல்ல காரியத்தை நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமோ அதை ஆயத்தமாக நான் பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம். நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது, அந்த கதைகள்லாம் சொல்ல போனால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தாத்தா வந்து சின்ன பையனுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கணும்னு யோசித்தார், எப்படி இருக்கணும்னு சொல்லி. அவன் வந்து ஒரு பந்து கொடுத்தவனா பந்து போய் இப்படி இப்படின்ட்டு வந்துட்டு எனக்கு பந்து போதும் வேறு விளையாட்டு சொல்லுங்க. நாலஞ்சு விளையாட்டு சொல்லி பார்த்தாரு, மனம் போய் கொஞ்சம் நேரம் உதைக்கிறான் வைக்கிறான் விளையாடுறான், போதும் எனக்கு இன்னொரு விளையாட்டு சொல்லிதான். நல்ல வேளை அவர் அவனை கூட்டிகிட்டு ஒரு மைதானத்தில் போகிற இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அந்த மரம் வந்து இலவ மரம், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இங்கே கூட இலவ மரம் எங்கேயோ இருந்துச்சு. அது ஒரு நேரம் வரும்பொழுது அதில் வந்து இப்படி ஒரு காய் காய்க்கும், அப்புறம் அது பூ பூத்த மாதிரி நல்லா காஞ்சிரும், காஞ்சி கீழே விழுந்துடும், கீழே விழுந்தால் அது உள்ள பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த தாத்தா பார்த்தாரு, நீ இதை ஒரு இலவம் அந்த காய்க்கு அந்த காயை எடுத்து காய் காஞ்சி காயை எடுத்துகிட்டு போய் இந்த மைதானத்தை நின்று அதில் பிச்சு வச்சுட்டு விட்டுரு, அது எப்படி ஜோம் அதை காற்று எடுத்துக்கிறதுல இப்படி போய் இப்படி பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்குது. ஆ, பஞ்சை எடுத்து விட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது, போகுது அப்படி போகுது, மறுபடியும் இன்னொன்று இருக்கிற இங்கே விட்டுறேன். தாத்தா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விளையாட்டில் இதை மாதிரி விளையாட்டு நான் பார்த்தது இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஓடி வந்தாங்க. தாத்தா சொன்னாராம், இப்போ நீ இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு அங்கே இங்கெல்லாம் போச்சுல, அது எல்லாத்தையும் போய் பொறிக்கிட்டு வந்தான்,
புரிகிற முடியுமா? எங்கெங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு போய போயிட்டு முடியவும் முடியாது. எடுத்து விட்டாச்சு, காற்று அடிச்சுட்டு போயிட்டுன்னா இங்கேருந்து வெளியே போனது திருப்பி எடுக்க முடியாது, திருப்பி எடுக்க முடியாது. அதனால் எவ்வளவு பொறுப்பான பயபக்தியான கவனிக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் என்பதை நான் பார்த்து அடுக்கு பிரியமாக நாம் பேச்சிலும் நடத்துகிறோம். சகல காரியங்களும் எப்படி ஒரு குதிரையின் அந்த கடிவாளத்தினால அந்த குதிரை எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு இருக்கோ, அதே மாதிரி நான் என்ன பேசணும் எங்கே நடக்கணும் எங்கே நடக்கக்கூடாது எல்லாம் இது நடத்தணும். அது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து நடத்துன்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பரம ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் நம் அனைவருக்கு கிருபை செய்வராக. ஆமென்.